ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தமிழன் கார்த்திக். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க, அதை ஆலில் வச்சுங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபின்சர்வ், அதாவது பஜாஜ் ஃபின்சர்வில் நம்மளாம் வந்து மொரட்டோரியம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, அது ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பலதரப்பட்ட கேள்விகள் பலதரப்பட்ட மக்களிடத்துலேருந்து எங்கிட்ட வந்து வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நீங்கள் மொரட்டோரியம் ஆக்டிவேட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆக்டிவேட் இருக்கா இல்லையா, அப்படி ஆயிருந்தால் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போகணும். இதுக்கு எந்த ஆப்பும் வந்து தேவையில்லை. ஸோ கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய்க்கிங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு www.bajajfinserv.in நம்ம மொரட்டோரியத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி போகணுமோ ஸோ அதே மெத்தடு தான் உள்ளே போகணும். www.bajajfinserv.in அப்படிங்கிற அவங்களோட இணையதளத்துக்குள்ளே வந்து போய்க்கிங்க. போனீங்கன்னா உங்களுக்கு இதே சேம் பேஜ் வரும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ப்ளூ கலர்லலாம் அந்த ப்ளீஸ் கிளிக், நம்ம அந்த வந்து மொரட்டோரியத்துக்கு வந்து இதை வந்து ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு ரெஃபர் டு த டீடைல்ஸ் ரெகார்டிங் மொரட்டோரியம், அதை வந்து கிளிக் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் தாண்டி அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மொரட்டோரியம் கால்குலேட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பஜாஜ் ஃபின்சர்வில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ நான் என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ அதை பார்த்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிங்க. ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, உங்களோட எத்தனை லோனுக்கு மொரட்டோரியம் ஆக்டிவேட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு விஷயம் மூலமாக, இந்த ஒரு டீட்டெயில்ஸ் மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓடிபி வந்து இன்னும் வந்து ரிசீவ் ஆகலை, அதுக்கு ஒரு ஒன்ஸ் ஒரு ரீசன்ட் ஓடிபி கொடுத்துக்கலாம். சர்வர் ப்ராப்ளம்னால வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஓடிபி ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதே போல் தான் இந்த டைமும் வந்து எனக்கும் அதே சேம் ப்ராப்ளம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த செகண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரீசெண்ட் ஓடிபி வந்து கொடுத்து பார்ப்போம். ஸோ ரீசெண்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகுது எனக்கு. ஸோ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணிங்க. 675762. ஸோ கரெக்டான ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் செலக்ட் கஸ்டமர் ஐடின்னு வரும். உங்களுக்கு எத்தனை கஸ்டமர் ஐடி இருக்கோ அது வந்து இது வரும். நிறைய பேர் தெரிஞ்ச கஸ்டமர் ஐடி எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஸோ இதை பார்த்து கஸ்டமர் ஐடியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் ஐடி, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து லோன் அக்கௌண்ட் நம்பர்னு வந்தும் இந்த மார்க்கை டிக் பண்ணிங்கன்னா ஸோ சர்வர் ஸ்லோவாக இருக்குனால ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா லோன் அக்கௌண்ட் நம்பர், உங்களுக்கு எத்தனை லோன் வந்து கரண்ட்டாக ஆக்டிவேட் இருக்குது அப்படின்னு. மற்ற ஒரு விஷயங்கள்லாம் மற்ற ஒரு ஆப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆன லோனும் வந்து விஷுவல் ஆகிட்ருக்கும், வியூ ஆகிட்ருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கரண்ட்டில் எத்தனை லோன் இருக்கோ அது மட்டும்தான் இதில் வியூ ஆகும். எனக்கு ரெண்டு லோன் இருக்குது. இந்த பிஎஸ்டிங்கிறது பர்சனல் லோனு, இசிஎஃப்ங்கிறது அந்த கன்சூமர் லோனு, அதாவது ப்ராடக்ட் லோனு. ஸோ இந்த பிஎஸ்டி பர்சனல் லோனு இதை வந்து டிக் பண்ணுறேன். இதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டு ரெக்வஸ்ட் மே 2020 மொரட்டோரியம் யூ மஸ்ட் ரைஸ் ரெக்வஸ்ட் அட் 7 days பிஃபோர், அதாவது 7 days வந்து பிஃபோராக தான் வந்து நம்ம லோன் இஎம்ஐ டியூ டேட்டுக்கு 7 days முன்னாடி வந்து மொரட்டோரியம் கொடுத்தா தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேவில் இருக்க அந்த மே வந்து அதை அப்படியே செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன்.
கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இந்த மொரட்டோரியத்துக்கு உண்டான அடிஷ்னல் மே மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் 337 வந்து பே பண்ணுற மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா இஎம்ஐஸ் யூ அதாவது நிறைய பேருக்கு இந்த டென்யூர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த லோனுக்கு வந்து எனக்கு வந்து டென்யூர் வந்து ஜாஸ்தியாகல, அடிஷ்னலாக 337 இந்த இஎம்ஐ வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் மட்டும் மொரட்டோரியத்துக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு லோன்லையும் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை டென்யூர் வந்து எவ்வளோ அதிகமாக, அதாவது இஎம்ஐ கட்டுறது நீங்கள் 10 மந்த் கட்டுறீங்கன்னா ஒரு 11 மாதம் 12 மாதம் இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் ஆயிருந்தால் இதில் வந்து காட்டிடும். ஸோ இதை பார்த்து எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க. இப்போதைக்கு பஜாஜில் வந்து மொரட்டோரியம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 5ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதி வந்து இஎம்ஐ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த மொரட்டோரியம் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுக்குறேன், அதுலையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற அப்டேட்டுகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களோட சப்போர்ட்டினால. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். பை பை, டேக் கேர்.